Hello everyone, I'm Paul, welcome to PG Tech News. So, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம்டா. ஸோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் என்னென்று ரைட் எஸ் கை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாக்ஸ்காம் உடைய ஒரு பவர் கார்டுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட் பவர் கார்டுன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்பவுமே ஆஸ் யூஷுவல் நாங்கள் பண்ணுற மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாக்ஸ்காம் அப்படி ப்ராண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிசைன் ஃபார் ஹோம் அண்ட் ட்ராவல் அப்படின்னு போட்டு மாடல் நம்பர் இன்புட் பவர் அவுட்புட் பவர்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க உள்ளே இருக்க ப்ராடக்டுடைய கிராஃபிக் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த மாடல் வந்து MX ST06 அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், உள்ளே இருக்க பவர் சாக்கெட்டோட இது பார்த்தீங்கன்னா யூகே போர்ட். ஸோ அதில் போட்டிருக்காங்க யூகேண்டு. சைட் டேம் அதே மாதிரி நோட்டீஸ் டு நாட் இம்பேக்ட் த ப்ராடக்ட் ஹார்ட்லி, ப்ளீஸ் டு நாட் டிஸ்அசம்பிள் ஆர் ரீஅசம்பிள் த ப்ராடக்ட், ப்ளீஸ் டூ நாட் கெட் த ப்ராடக்ட் க்ளோஸ் டு ஃபயர் ஆர் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி இந்த கிராஃபிக் இமேஜ் இந்த உள்ளே இருக்க ப்ராடக்ட் உடையது. அடுத்தமாக பார்த்தீங்கன்னா 3.4 ஆம்ப்னு கொடுத்துருக்காங்க. 3.4A எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி ப்ரொவைட் ஃபாஸ்ட் சேஃப் அண்ட் மல்டிபிள் சார்ஜிங் நீட்ஸ்னு போட்டிருக்காங்க. நைஸ். ஸோ இதுலேயும் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் அண்ட் எலிகன்ட் லைன்ஸ், யூனிக் சர்க்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லி இதோட ஸ்பெக்ஸ்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அன்பாக்சிங் வந்து வெரி சிம்பிள் தான், பெருசாக இல்லை, வடிவாக இருக்கான் உண்மையிலே. ஸோ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, எப்பவுமே வர்ற மாதிரி சின்ன ஒரு பேப்பர் ஒர்க் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் அங்கோட பவர் கார்ட். ஓகே, இதுதான் மாக்ஸ்காம் முடியும் அந்த பவர் கார்ட் கை. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உண்மையிலே நல்லாவே இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இதுதான் அந்த பவர் கார்ட். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ எப்பவுமே பார்க்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் பற்றி சொல்லணும். ஸோ பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும்டா அருமையாக இருக்குது கைஸ். எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி அருமையாக இருக்குது. இதோட யூஸ் பண்ணிக்கிற பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாயிருக்கு. பட் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்விட்ச் கொஞ்சம் இதோட குவாலிட்டி வந்து லோவாக இருக்க மாதிரி ஐ ஃபீல். ஸோ கிளிக் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம் சவுண்ட் எவ்வளோ இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப சீப்பான ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது இந்த ஸ்விட்ச். இது இல்லை சீக்கிரமாக டேமேஜ் ஆகும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு திங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஸ்விட்ச் மட்டும்தான் கொஞ்சம் ஐ ஃபீல் கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அதர்வைஸ் இதோட மிச்சம் இது பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே இருக்குது. டிசைனும் செம்மையாக இருக்கும் மேலே. கீழே அதே மாதிரி ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க, ஸோ மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நல்லாயிருக்கு. ஸோ பில்ட் குவாலிட்டி டிசைன் பற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து இதில் கொடுத்துருக்க போர்ட்ஸ்லாம் சொல்லி பார்த்துருவோம். ஸோ 4 அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க சுவிட்ச் ஆன் ஆன் ஆஃப் பண்ணுறது. அது மாதிரி USB-C 2 கொடுத்துருக்காங்க, 6 USB-A கொடுத்துருக்காங்க. டிசைனும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி இந்த பட்டன் மட்டும் தான் கொஞ்சம் அப்செட் மாதிரி ஐ ஃபீல். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 மீட்டர் கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் ஈஸியாக நிறைய இடங்களுக்கு நாங்கள் தூரமான இடங்களுக்கு ப்ளேஸ் பண்ண முடியாது, அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையில் நல்ல விஷயம், நல்ல பெரிய லாங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும்லே. இந்த கேபிளோட குவாலிட்டியும் அருமையாக இருக்குது சொல்லி ஆகணும். உண்மையிலே நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டி கேபிள் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ நம்முடைய ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் சொல்லணும்டா ஆஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக திஸ் அவுட்லெட் ஹேஸ் லைக் 12 போட்டிருக்காங்க. ஸோ எதை மீன் பண்ணாங்கன்னா இந்த 4 நார்மல் ஸ்டாண்டர்ட் எங்கள பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 USB-A அண்ட் 2 USB-C கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். இது தான் 12 அவுட்லெட்ஸ் ஃபார் 12 சாக்கெட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே நல்ல விஷயம் அது. ஸோ ஈச் யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 17 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கைஸ் வித் 3.4A கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே டோட்டல் அந்த 6 யூஎஸ்பி ஸ்டாண்டர்ட் யூஎஸ்பிஏயும் அந்த யூஎஸ்பிசி ரெண்டுமே டோட்டலாக இட்ஸ் லைக் 17 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் கை. ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் யூஎஸ்பி கேபிள் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வாங்கணும் அவசியம் இருக்காது. ஸோ டைரெக்டாக நீங்கள் இதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நல்ல ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து இது மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும் சொல்லி சொல்லிடுறேன். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட ஒரு டெஸ்க் செட்டப், மேபி இந்த மாதிரி ஒரு டெஸ்க் செட்டப் நீங்கள் வச்சுருக்கலாம். பட் உங்களுக்கு என்ன நிறைய பவர் உங்களுக்கு தேவை ரைட். ஸோ நிறைய கேபிள்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் உங்களோட பவர் ஸ்ட்ரிப் கார்டில் வந்து நிறைய போர்ட்ஸ் இல்லை, லைக் மேபி ஒரு 2 போர்ட்ஸோ 3 போர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி அந்த மாதிரி
மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் எனக்கே இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஸோ நார்மலாக நீங்கள் உங்களோட மானிட்டராக இருக்கட்டும், உங்களோட பிசியோ இல்லாட்டி மேக்மினியோ எதாக இருந்தாலும் உங்களோட சார்ஜராக இருக்கட்டும், அதை வந்து உங்களோட லேப்டாப் சார்ஜர் ஐ மீன், ஸோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாக இதில் போட்டுக்கலாம். 4 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ வே இனஃப். ஸோ கண்டிப்பாக 4 போர்ட்ஸ் காணமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேபி எங்களோடய மவுஸ் பேடில் இருக்க எல்இடி லைட் அதெல்லாம் வந்து பவர் பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ்பிசி சப்போர்ட் பண்ணுற ஐ மீன் யூஎஸ்பிஏயோ யூஎஸ்பிசி சப்போர்ட் பண்ணுற இதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக இதிலே போட்டுக்கலாம். ஸோ உண்மையில நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாமல் மேபி உங்களோட ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு பவர் ஸ்டேஷன் சொல்லிடலாம் சிம்பிளாக. ஸோ பவர் ஸ்டேஷன் தேவைப்படுது. ஸோ நிறைய மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, மேபி ஒரு 6 மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஸோ 6 ஃபோன் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக ஸ்விட்சில் போடாமல் மேபி இந்த மாதிரி ஒரே ஒரு டிவைஸை நீங்கள் வாங்கி எல்லாருக்குமே அழகாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தேவையான ஆட்கள் அவங்களோட அடாப்டர் வச்சு போட்டுப்பாங்க, இல்லை என்னட்டு யூஎஸ்பி கேபிள் தான் இருக்குண்டா நீ இந்த 6 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூஎஸ்பியில் நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அதோடய மெயின் யூஸ். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான ஒரு செட்டப் கிடைக்கும். ஸோ மேபி ஒரு பிசி செட்டப் இந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீட்டான ஒரு செட்டப் ஒன்று பண்ணலாம். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட நல்ல இது. அது மாதிரி இது வந்து லைக் வால்லே நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், பின்னாடி அந்த ஸ்க்ரூ போடுறதுக்குரிய இது கொடுத்துருக்கலாம். ஸோ வால்லே மவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டேபிள் மேலே மேலே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அமைச்சிக்கலாம். ஸோ அதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் இன்னொரு ஸ்மார்ட் பவர் கார்டுன்னு நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் அந்த எல்டிஎன்ஐயோ. ஸோ இதுதான் அந்த பிராண்ட். ஸோ இதுவும் ஒரு நல்ல பிராண்ட் தான். ஸோ இது வந்து மாக்ஸ்காமுடைய பிராண்ட். ஸோ நீங்களே பார்க்கலாம், கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான், ஒரு பவர் கார்டு தான். பட் இது பார்த்தீங்கன்னா கேபிள் ஃப்ரீ கை. ஸோ டிரெக்டாக உங்களோட பவர் அவுட்லெட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும், இது வந்து கேபிளில் வரும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு கேபிள் தேவைன்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கேபிள் தேவைன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே சாலிடான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஸோ இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ ஐடின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னா உங்களோட ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணி போட்டுருவீங்க, ஈவன் இஃப் இட் கெட்ஸ் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ அதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்களோட ஃபோன் வந்து 100% வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இன்டர்னல் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு. லைக் மேபி ஒரு ஹை பவர் உங்களோட கரண்ட்லேருந்து வருதுண்டா அதை விட்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபியூஸ்ட் அவுட் லெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கீங்கன்னா ஃபியூஸ்ட் உள்ள ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து லைக் பவர் ஸ்டெப்லாம் வாங்கும் போது ஐ மீன் பவர் கார்டெலாம் வாங்கும் போது வந்து சீப்பான குவாலிட்டிக்கு போவீங்க, பட் டோன்ட் டூ தட் கைஸ். ஏன்னா வந்து சீப்பாக வாங்குற இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர் இல்லாமல் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லைக் மேபி பவர் கூட வரும்போதெல்லாம் அதை விட்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்காது அந்த பவர் கார்டு. ஸோ அந்த இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் விலை கூடியாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி இதற்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக நீங்கள் உங்களோட டிவைசஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே வேர்த் த பை தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் பர்ச்சேஸ் திஸ். ஸோ வேர்த் த பை தான் சொல்லுவேன், உண்மையிலே அருமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்களே பார்க்கலாம், நான் எப்படி இதை வந்து அழகாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி நான் யூஸ் பண்ணுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். ஸோ 4 அடாப்டர் நீங்கள் வேணுமெண்டாக போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட மவுஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களோட கீபோர்டை சார்ஜ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டிரெக்டாக யூஎஸ்பி சியும் இருக்குன்னு அந்த போர்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ மாக்ஸ்காமுடைய ஒரு பவர் கார்ட், ஸோ ஸ்மார்ட் பவர் கார்டுனு சொல்லலாம். ஸோ இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் செக் தான். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உண்மையிலே வேர்த் த பை தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.